வணக்கம் கேமஸ் இந்தியோட கேமிங் நியூஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு ரெண்டு புது ஈவெண்ட் வந்துருக்குது அதை பற்றி பேசலாம் அந்த வீடியோவில் அப்புறம் வந்து ட்ரீம்ஸ் பிஎஸ் ஃபோர் கேமோட அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி கேமிங் ரிலேட் கானே வந்து சேனலில் போடுவேன் ஸோ அந்த சேனல் செக் அவுட் பண்ணுங்க கைஸ் முதல்ல வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் இவன் பற்றி பேசலாம் இந்த மைக்கோசாஃப்ட் இவன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் ஒலிம்பிக்ஸ்னால் டிசேபிள் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு ஒலிம்பிக்ஸ் மாதிரி வைப்பாங்க ஸ்போர்ட்ஸ் இவன்ட்ஸ்லாம் நடக்கும் ஸோ அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு இ ஸ்போர்ட்ஸ் கேம் வைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபோர்ஸ்டாக மோட்டர் ஸ்போர்ட்ஸ் செவன் கேம் வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி நடத்த போகிறாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்எல் மட்டும் நடக்க போகுது யூஎஸ்எல்ல அந்த லெவன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து தனித்தனி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க வந்து கம்பீட் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிக்சர் யூடியூப் அப்புறம் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போய் வேணால் பாருங்கள் கைஸ் இந்த லாக்டவுனில் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு கேமிங் அப்புறம் ஈஸ்போர்ட்ஸ் வந்து பயமாக பாப்புலர் ஆகுது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வர வருஷத்தில் இன்னும் சூப்பராக வரப்போது நம்பலாம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட் நைட்டில் மட்டும் அந்த மாதிரி மியூசிக் வேணும் வச்சுருந்தீங்கன்னா தப்பு மைண்ட் கிராஃப்ட்டில் நடக்குது ஃபார்ட் நைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராவல்ஸ் கார்டீன் நடந்தது ஸோ அதை பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு காமிச்சாங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அதோட பல மடங்கு பெருசான ஈவென்ட் நடக்கு போகுது மைண்ட் கிராஃப்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரே ஸ்டேஜில் மைண்ட் கிராஃப்ட் விச்சுவலாக பாட வைக்க போகிறாங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த ஈவெண்ட்டில் காலத்தில்னா நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கணும் இது வந்து என்ன பண்ணணும் இதில் வர ரெவன்யூ வந்து அவங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்ட் ஒரு காப்பி இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்து எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ஓகேவா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பாடகள் எக்ஸாம்பிள் டிப்ளோலாம் வர போகிறாங்களா ஸோ ஆனால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ் எல்லா பிஎஸ் ஃபேன் பாய்ஸ்க்கு தெரியும் ட்ரீம்ஸ் பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கேம்குள்ளே கேம் மாதிரி கிரியேட் பண்ணலாம் ஸோ அது வந்து நிறைய டூல்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிக்கோங்க அந்த கிரியேட்டர்ஸ் ஸோ வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த கேம் வந்து பிஎஸ் விஆர் சப்போர்ட்டர் போட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு விஆர் வச்சு பில்ட் பண்ண முடியும் அந்த கேம்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு அவத்தார் கேம் வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இதில் செய்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றியல் இன்ஜின் டெமோ பார்த்துருப்பீங்க அந்த டெமோ பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோரில் இந்த ட்ரீம்ஸ் வச்சு ரீமேக் பண்ணியிருக்காங்க வந்து பின்னாடி ஃபோட்டேஜ் போட்டுருந்தாரு அதனால பாருங்கள் அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் ட்ரீம்ஸில் பில்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா அவ்வளோ டெக்ஸ்டர் குவாலிட்டி இருக்காது அதனால சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது ரொம்ப அணியாகுது ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணி வச்சிருக்காங்க வெறும் ஃபோர் ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு சீனை வந்து முடித்தாங்க அந்த லைட்டு படுத்து பார்த்திங்களா அந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க ஸோ அது வந்து நீங்கள் தான் இருப்பீங்க பின்னாடி ஃபுட்டேஜ் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுல்லாக பண்ணல முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க ஸ்டாச்சு வந்து அது காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பராக தான் ஸ்டாச்சு பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதான் நான் இந்த வீடியோ இந்த மாதிரி கேமிங் ரிலேட்டட் கண்டு வந்து சேனலில் போடுவேன் ஸோ சேனல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ் பாய்